ஆன்மீகத்தில் சிறந்து விளங்கிய இந்திய பெண்மணிகள் அவர்களுள் புராண காலத்தை சிறப்புற்று விளங்கிய மதாலசாவை பற்றிய சுருக்கமான வரலாறு மதாலசா மதாலசா விஸ்வாசு என்ற கந்தர்வ அரசனின் புதல்வி அழகும் பண்பும் குணநலமும் அவள் சத்ருஜித் என்ற மன்னரின் மகனான ரிதத்வஜன் என்பவரை மணந்து கொண்டாள் இருவரும் சில காலம் நல்ல முறையில் வாழ்க்கை நடத்தி வந்தனர் ஆனால் அவர்களது விதி அவர்களை வேறு மார்க்கத்தில் கொண்டு செல்ல திட்டமிட்டது ஒருமுறை முனிவர்கள் தவமியற்றும் வனத்தில் அரக்கர்களின் தொல்லைகள் அதிகரித்தது அதை தடுக்குமாறு முனிவர்கள் மன்னரை வேண்டினார்கள் மன்னர் ரிதத்வஜனை அதற்காக அனுப்பினார் ஆனால் வனத்தில் அரக்கர்கள் அவனை சிறைபிடித்து ஒழித்து வைத்தார்கள் அதோடு ரிதத்வஜன் கொல்லப்பட்டான் என்று சத்ருஜித்துக்கு பொய்ச்செய்தியும் அனுப்பினார்கள் சத்ருஜித் முதலில் கலங்கிப் போனார் பிறகு மெல்ல தன்னை கொண்டார் ஆனால் ரிதத்வஜனின் மனைவியான மதாலசாவை அச்செய்தி இடிபோன்று தாக்கியது உடனே அவள் உயிர் நீத்தாள் சில காலத்திற்கு பிறகு ரிதத்வஜனை கொன்றுவிட்டதாக கூறிய அரக்கர்கள் அவனை விடுவித்தார்கள் ரிதத்வஜன் தன் அரண்மனைக்கு ஓடோடி வந்தார் அனைவருக்கும் மகிழ்ச்சியை கொண்டு வந்த அவர் தன் அன்பு மனைவி இறந்துவிட்டாள் என்பதை அறிந்ததும் சோர்ந்து போனார் அவளது ஈமக்கிரியைகளை செய்து முடித்தார் மதாலசா மீதிருந்த அன்பால் அவர் மறுமணமே செய்து கொள்ளவில்லை அரசபோகத்தை அனுபவிப்பதற்கு அனைத்து உரிமைகளும் கொண்டிருந்த ரிதத்வஜனின் இந்த தியாகம் இரண்டு நாக இளவரசர்களின் உள்ளங்களை கவர்ந்தது அந்த இளவரசர்களின் தந்தையான நாக அரசன் அஸ்வதரா ரிதத்வஜனின் கதையை கேட்டு இரக்கம் கொண்டான் அவனது ஆன்மீக ஆற்றலால் அவன் மதாலசாவை மீண்டும் உயிர் பெறச் செய்தான் உயிர் பெற்றெழுந்த மதாலசா முற்றிலும் மாறுபட்டவளாக விளங்கினாள் இருப்பதற்கு முன்பிருந்த அந்த நினைவுகளையெல்லாம் திரும்பப் பெற்றாள் ஆயினும் இப்போது அவள் எதையும் ஓர் உயர்ந்த கண்ணோட்டத்துடன் கண்டாள் தன்னையும் இந்த உலகத்தையும் அனித்தியம் என்பதை அவள் தெளிவாக உணர்ந்திருந்தாள் அதற்காக அவள் எந்த காட்டிற்கும் ஓடவில்லை மாறாக மேலான ஆன்ம நிலையில் நின்று கொண்டு பிராரப்த கர்மம் எப்படியெல்லாம் தன்னை கொண்டு செல்கிறதோ அதன்படி செல்வதில் அவள் கவனமாக இருந்தாள் காலப்போக்கில் ரிதத்வஜன் மன்னனானான் மதாலசா மூலம் அவன் மூன்று மகன்களை பெற்றான் அவர்கள் முறையே விக்ராந்தன் சுபாகு மற்றும் சத்ருதமனா ஒவ்வொரு குழந்தை பிறந்தபோதும் மதாலசா நீண்ட நேரம் சிரித்துக்கொண்டே இருப்பாள் குழந்தை பிறந்ததும் குழந்தையை தாளாட்டும் வகையில் அவள் செல்வமே நீ புனிதன் உனக்கு பெயர் இல்லை நீ உடல் அல்ல அல்ல நீ சர்வ சக்தி வாய்ந்த ஆன்மா என்று கூறுவாள் தாயின் இந்த ஆன்ம போதனையால் அந்த பச்சிளம் குழந்தைகள் நடைமுறைக்கு மாறாக வேறுபட்டே வளர்ந்தார்கள் வளர்ந்ததும் அந்த மூவரும் இல்லற வாழ்க்கையில் இச்சை கொள்ளவில்லை இதனால் கலக்கமடைந்தார் ரிதத்வஜன் நான்காவது மகன் பிறந்தபோது ரிதத்வஜன் தன் மனைவியிடம் குழந்தைக்கு பெயர் சூட்டுமாறு கேட்டார் மதாலசா அப்போதும் சிரித்து அலர்கன் என்ற பெயரை தேர்ந்தெடுத்தாள் அதை கேட்டதும் மன்னன் விழித்தார் அலர்கன் என்றால் பைத்தியக்காரன் நாய் என்று பொருள் ஏன் இந்த அர்த்தமற்ற பெயரை கொடுத்தாய் என்று அவளிடம் கேட்டதற்கு அவள் மீண்டும் சிரித்தபடி தன் முதல் மூன்று மகன்களின் பெயர்களும் பொருளற்றவைதான் என்றாள் ஏனெனில் ஆன்மா எங்கும் வியாபித்து நிற்பது அழிவில்லாதது இந்த உலகில் ஆன்மா மட்டுமே நிலையானது இருப்பது அது ஒன்றே தோன்றி மறையக்கூடிய உடல்கள் யாவும் அர்த்தமற்றவை என்று வேதாந்த விளக்கம் கூறினாள் மதாலசாவின் வேதாந்த சிந்தனையை மதித்தார் ரிதத்வஜன் ஆனால் தனது நான்காம் மகனுக்காவது அவள் ஆன்மீக ஞானத்தை ஊட்டாமல் அவனை ஆட்சி செய்யக்கூடிய மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு நல்ல அரசனாக இருக்க வழிகாட்டும்படி கூறினான் மதாலசாவும் அதை ஏற்றுக்கொண்டாள் மகன் வளர வளர அவனுக்கு வேண்டிய நல்ல உபதேசங்களை செய்து வந்தாள் அவற்றில் குறிப்பாக வாழ்க்கையில் சுய கட்டுப்பாடு பரோபகாரம் பிறரை அன்பால் ஆள்வது போன்றவை அடங்கும் காலப்போக்கில் ரிதத்வஜன் தன் மகனிடம் ஆட்சி பொறுப்பை கொடுத்துவிட்டு வனம் சென்று விட்டார் அவரோடு மதாலசாவும் சென்றாள் செல்வதற்கு முன்பு தன் மகன் அலர்கனிடம் ஒரு தங்க மோதிரத்தை கொடுத்து மகனே எதிர்காலத்தில் நீ பிரச்சனைகளை சந்திக்கும்போது இந்த மோதிரத்தை திறந்து பார் அதில் உனக்காக ஒரு செய்தி எழுதப்பட்டுள்ளது அதை படித்தால் உனக்கு வாழ்வில் தேவையான வழிகாட்டுதல் கிடைக்கும் என்று கூறினாள் அலர்கன் பல ஆண்டுகள் சிறந்த முறையில் ஆட்சி புரிந்தான் ஆனால் அவனது உள்ளமோ அரச போகத்தினால் அமைதி பெறவில்லை அவனது உள்ளத்தை தன் தவ வலிமையால் அறிந்த அவனது மூத்த சகோதரன் சுபாகு ஒரு திட்டம் தீட்டினான் தன் தம்பியும் தங்களோடு சேர்ந்து ஆன்மீக ஆனந்தத்தை பெற வேண்டும் என்பதற்காக சிரமமான ஒரு முயற்சியை அவன் மேற்கொண்டான் காசிராஜனை தூண்டி தன் தம்பியின் நாட்டின் மீது போர் தொடுக்குமாறு செய்தான் எதிர்பாராத நேரத்தில் நிகழ்ந்த அந்த போரினால் அலர்கன் தவித்தான் அவனைச் சுற்றிலும் பிரச்சனைகள் பூதாகரமாக தென்பட்டன அப்போது திடீரென அவனது தாய் கூறியது நினைவிற்கு வந்தது உடனே தன் தங்க மோதிரத்தை திறந்து பார்த்தான் அதில் உறவுகளை தவிர்த்துவிடு அதை தவிர்க்க முடியாவிட்டால் நல்ல உறவுகளை மட்டும் ஏற்படுத்திக்கொள் ஏனென்றால் நல்ல உறவுகள் நம் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாகும் எல்லா ஆசைகளையும் துறந்துவிடு ஆசையை துறக்க முடியாவிட்டால் அதனை உனது முக்தி மீது திருப்பு என்று எழுதியிருந்தது இதனை படித்த அலர்கனுக்கு தெளிவும் அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைத்தன அவன் ஸ்ரீ தத்தாத்ரேயரை சென்று வணங்கி அவரிடமிருந்து ஆன்மீகத்தில் பயிற்சி பெற்றான் பிறகு தனது ராஜ்யத்தை துறந்து ஆன்ம சாம்ராஜ்யத்தில் நுழைந்தான் இவ்வாறு மதாலசா பிறருக்கு உபதேசிக்கும் அளவிற்கு மிக உயர்ந்த ஞானம் பெற்றிருந்தாள் அதே சமயம் மிக அமைதியான ஒரு குடும்பப் பெண்ணாகவும் நம்பிக்கை மிக்க மனைவியாகவும் ஆதர்ஷ வாழ்வு வாழ்ந்தாள்